ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் தாங்க. ஸோ இந்த கொஷின் வந்து குரூப் 1 2019 நடந்த குரூப் 1 எக்ஸாமினேஷனில் கேட்ட ஒரு கேள்வி தான் இது. என்ன கேள்வி அப்படின்னா, ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி, அதாவது ஒற்றுமையின் சிலை எது அப்படின்னு கேட்டுட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ சரியான விடை ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்தார் வல்லபாய் பட்டேல். ஸ்டாச்சு ஆஃப் சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படிங்கிறது தான் சரியான விடை, ஓகேங்களா? ஸோ இது குரூப் 1 2019 கேட்டது. ஸோ இது ரிலேட்டடாக நாம் சில விஷயங்களை பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல், இவரை பற்றின சில விஷயங்களை பார்க்கும்பொழுது என்னென்ன நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் ஞாபகம் வருது அப்படின்னா, பல்வேறு மாகாணங்களாக வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததுங்க. ஸோ இந்த சுதந்திரம் நமக்கு கிடைச்சதுக்கு அப்புறம்தான் இந்த பல்வேறு மாகாணங்களாக இருந்த இடத்தெல்லாம் வந்து ஒற்றுமையாக ஒன்றாக்குனதுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு அளித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படிங்கிறவர் தான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய இரும்பு மனிதர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கூட சொல்லுவாங்க, ஓகேங்களா? அயன் மேன் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் இரும்பு மனிதர். ஸோ நான் ஏன் இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னா, ஸோ குரூப் 1 ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி இப்போ சமீபத்தில் நடந்த இந்த சிலையை பற்றின கேள்வி ஒன்று கேட்டிருந்தாங்க ஒரு கொஷினில். ஸோ என்றைக்கி அந்த சிலையை ஓப்பன் பண்ணாங்கன்னா, அக்டோபர் 31, 2018 தான் வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி அது ரிலேட்டடாக சப்போஸ் இந்த ஸ்டாச்சு ரிலேட்டட் கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் கேதர் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஸோ ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டினா இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் தான். உலகத்திலேயே மிக உயர்ந்த ஒரு சிலை இருக்குது அப்படின்னா அது இந்த சர்தார் வல்லபாய் பட்டேலினுடைய சிலை தான். இந்த சர்தார் வல்லபாய் பட்டேலினுடைய சிலை எங்கே இருக்குன்னா, இந்தியாவில் இருக்குது. இந்தியாவில் எங்கே இருக்குன்னா, இந்தியாவில் குஜராத் அப்படிங்கிற ஸ்டேட்டில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ குஜராத் ஸ்டேட்டில் எந்த இடத்துல இது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நர்மதா மாவட்டம், நர்மதா டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ட்டு குஜராத் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து இந்த சிலை வந்து இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதை நம்ம நரேந்திர மோடி தான் வந்து இதை இந்த சிலையை ஓப்பன் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் வந்து தெளிவாக பண்ணது நம்ம நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் தான். அண்ட் இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சர்தார் சரோவர் டேம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. இதுவும் வந்து குஜராத்தில் தான் இருக்குது. இந்த சர்தார் சரோவர் டேம் அப்படின்னு அந்த இடத்துல இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3.2 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து சாதுபேட் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த சாதுபேட் அப்படிங்கிற இடத்துல தான் 182 மீட்டரில் ஒரு மிகப்பெரிய சிலையை வந்து 2013 அப்போவே வந்து அடிக்கல் நாட்டினாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, குஜராத் ஸ்டேட்டில் நர்மதா டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய அந்த நர்மதா ரிவரினுடைய நடுப்பகுதியில் தான் வந்து சர்தார் சரோவர் டேம் இருக்குது, ஓகேங்களா? அந்த சர்தார் சரோவர் டேம்லேருந்து 3.2 கிலோமீட்டர் தொலைவில் தான் சாதுபேட் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல தான் 182 மீட்டர் இந்த பிரம்மாண்டமான சிலையை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. 2013 இந்த சிலையை ஓப்பன் பண்ணுறதுக்கான அடிக்கல் நாட்டு வச்சாங்க. ஸோ இப்போது அதை அப்படியே வந்து என்றைக்கு ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 31, 2018. ஏன் அக்டோபர் 31 ஓப்பன் பண்ணாங்கன்னா, சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்தது 1875 அக்டோபர் 31. ஸோ அவர் பிறந்த தினத்தை ஞாபகார்த்தமாக வச்சு கட்டணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த 31 சூஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் வேறு என்னென்னா, எவ்வளவு ரூபாய் செலவாச்சு இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய்க்கு இந்த சிலையை வந்து கட்டியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ அமௌண்ட்டு அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இரும்பு மனிதர், அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அண்ட் மெயின் ரீசன் இவர் ஏன் இந்தளவுக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா, மாகாணங்கள். ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னை மாகாணம், அந்த மாகாணம்னு ஸ்டேட்லாம் இல்லாத பொழுது, ஸோ இப்படி மாகாணங்களாக இருந்ததை ஒருங்கிணைச்சதுக்கான பெருமை வந்து இவருக்கு தான் வந்து சேரும். அண்ட் மெயின் திங் இன்னொன்று, இந்த ஸ்டாச்சு பற்றின வேறு கேள்விகள் வந்தது அப்படின்னா, இதை டிசைன் பண்ணது யார் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இதை டிசைன் பண்ண அந்த சிற்பி யார் அப்படிங்கிறத கேட்பாங்க. ஸோ அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர் வி சுத்தார் அப்படிங்கிறது தான் அவருடைய பேர். ஸோ ஆர் வி சுத்தார்னா ராம் வஞ்சி சுத்தார், பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, ராம் வஞ்சி சுத்தார். ஸோ இவர் தான் வந்து இதுக்கான டிசைனிங் வந்து இது பண்ணியிருக்கிறாரு. இவர் வயசானவர் தான். இவர் கிட்டத்தட்ட ஒரு 40-50 இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருக்கிறாரு, சிலைகளை உருவாக்கியிருக்கிறாரு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இந்த
ராம் வஞ்சி சுத்தார், ஆர்வி சுத்தார்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் தான் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாரு இந்த சிலையை, ஓகேங்களா. ஸோ இத்தனை விஷயங்கள் வந்து இந்த சிலையை பற்றி நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். சப்போஸ் குவஷின்ஸ் வந்து இந்த சிலையை சம்மந்தப்பட்டு கேட்டாங்க அப்படின்னா எப்படி வேணாலும் கேட்கலாம், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கான பாயிண்ட்ஸை வந்து நம்ம கேதர் பண்ணியிருக்கோம். ஆ சாரி, ஒன் மோர் பாயிண்ட்டை சொல்கிறேன் பாருங்கள். இவர் வந்து இந்தியாவினுடைய இரும்பு மனிதர் அப்படிங்கிற விஷயம் தானே சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக இந்தியா முழுக்க நாம் வந்து எல்லாருக்கிட்டேயும் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம இரும்பை வந்து சேமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு இரும்பை வந்து எல்லா ஸ்டேட்டில் இருந்தும் நம்ம இந்தியா முழுக்க இரும்பை சேகரித்து அதை வச்சே நமக்கு வந்து நம்ம வந்து இவருக்குடைய சிலையை வந்து கட்டுறதுக்கு அதையும் ஒரு விஷயமாக நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சு இந்தியா முழுக்க இரும்பை வந்து சேகரிச்சிருக்கிறாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக இந்தியா முழுக்க இரும்பை சேகரித்து இந்த சிலையை கட்டுறதுக்கு அந்த இரும்புகள் எல்லாமே வந்து இப்போ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ இத்தனை பாயிண்ட்ஸ் நம்ம கேதர் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லேருந்து அவங்க கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹைட்டெல்லாம் நல்லா கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஹைட்டு பார்த்தீங்கன்னா 182 மீட்டர் உயரம், ஓகேங்களா. 182 மீட்டர் உயரம். இந்த சதுர கிலோமீட்டர் பரப்பளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு. ஸோ பரப்பளவு 12 சதுர கிலோமீட்டர், உயரம் பார்த்தீங்கன்னா 182 மீட்டர், ஓகேங்களா. ஸோ இதிலலாம் வந்து நல்லா கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சிலையை வந்து மேட் பண்ணுறதுக்கு அமைப்பதற்கான திட்டம் யாருக்கிட்ட எந்த நிறுவனத்துக்கிட்ட வந்து கொடுத்தாங்க அப்படின்னா லார்சன் அண்ட் டூப்ரோ அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கிட்ட தான் வந்து இந்த சிலையை வந்து நீங்கள் ரெடி பண்ணி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒப்படைச்சாங்க. 2014 அவங்களுக்கு கொடுத்தாங்க, ஓகேங்களா. ஸோ லார்சன் அண்ட் டூப்ரோ, லார்சன் அண்ட் டூப்ரோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் வேறு என்ன, இது வந்து இவருடைய பர்த்டேயில் தொடங்கப்பட்டது அப்படின்றத பார்த்துட்டோம். அண்ட் தென் இவர் இரும்பு மனிதருங்கிறத பார்த்துட்டோம். இவர் இரும்பு மனிதருங்கிற காரணத்தினால இவருடைய சிலையை திறக்கிறதுக்கு இந்தியா முழுக்க எல்லாருக்கிட்டையும் வந்து இரும்பு கலெக்ட் பண்ணி அதையும் யூஸ் பண்ணி கட்டினாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இதனுடைய ஹைட்டு 182 மீட்டர் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அண்ட் தென் பரப்பளவு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 12 ஸ்கொயர் கிலோமீட்டர், 12 சதுர கிலோமீட்டர் அப்படிங்கிறத அதையும் பார்த்துட்டோம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து எந்த இடத்துல இதை கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் குஜராத்தில் நர்மதா அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் கட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் பார்த்துட்டோம். அண்ட் இது இவருடைய மெயின் விஷயம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒற்றுமைக்கான சிலை, ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த சிலையை வச்சுருக்கிறாங்க. எதுக்காக இவருக்கு இந்த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டின்னு வச்சுருக்கிறாங்க அப்படின்னா பல மாகாணங்களாக நம்ம இந்தியாவில் இருந்த இடத்தெல்லாம் இவர் என்ன பண்ணியிருக்கிறாருனா ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக ஆக்கியிருக்கிறாரு. ஸோ அந்த ஒரு ப்ராசஸுக்காக தான் இவருக்கு வந்து இந்த ஒரு ஒற்றுமைக்கான சிலை, ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து வச்சுருக்கிறாங்கன்றது நமக்கு தெரிய வந்தது, ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் பல பாயிண்ட்ஸ் வெறும் இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படிங்கிறவரை பற்றி மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ குரூப் 1 அக்டோபர் மாதம் அக்டோபர் 2018 நடந்த ஒரு விஷயத்தை குரூப் 1 ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஷனில் கேட்டிருக்கிறாங்க, ஓகேங்களா. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் தென் இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆட்சியில் யார் இருக்கிறாங்களோ அவங்க ரிலேட்டடான ஸ்கீம்ஸ், அவங்க ரிலேட்டடான விஷயங்கள் இதெல்லாம் தான் கொஷின் பேப்பரில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பிஜேபி இருக்கும்பொழுது அவங்க ரிலேட்டடான விஷயங்கள் தான் ஏகப்பட்டது இருக்கும். ஸோ அதை தான் கரண்ட் அஃபேர்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த விதத்தில் இந்த வல்லபாய் பட்டேலை ஒரு கொஷினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் பல விஷயங்கள் நாம் பார்த்துருக்கோம், ஓகேங்களா. இது தவிர்த்து வேறு எதனா விஷயங்கள் இருந்தது அப்படின்னா தயவுசெய்து இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சுப்பாங்க, அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, இந்த வீடியோவில் நாம் பார்த்த கேள்வி வந்து குரூப் 1 கேட்கப்பட்ட ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கேள்வி. அந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கேள்வி என்னென்னா ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி, அதாவது ஒற்றுமையின் சிலை அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு சர்தார் வல்லபாய் பட்டேலை தான் வந்து ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சமீபத்தில் 2018 அக்டோபர் 31 தான் வந்து இவருடைய சிலை மிக பிரம்மாண்டமான சிலை, மிக பெரிய சிலை, உலகத்திலேயே மிக உயர்ந்த சிலை இவருடைய சிலை தான் குஜராத்தில், இந்தியாவில் குஜராத் ஸ்டேட்டில் நர்மதா அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் இவருக்கு ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் நரேந்திர மோடி ஆட்சியில் தான் இது நல்லபடியாக நடந்தது. கிட்டத்தட்ட 3,000 கோடி ரூபாய் கிட்ட செலவு பண்ணியிருக்கிறாங்க. இவருக்கு அங்கே வச்சதுக்கான மெயின் காரணம் இவர் இந்தியாவில் மாகாணங்களாக எல்லாம் பிரிந்திருந்ததை ஒற்றுமையாக்குனதில் இவருக்கு ஒரு மிகப்பெரிய
பேர் இருக்குது, அந்த ஒரு காரணத்துக்காக இவருக்கு வச்சுருக்கிறாங்க. இந்த டிசைனை செலவு ரெடி பண்ணது, இந்த டிசைனை வந்து வடிவமைச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராம் வஞ்சி சுதார். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை தான் சொல்லணும்னு நினச்சேன். இதை தவிர்த்து வேறு எதுனா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஒரு க்வெஸ்சனும் நம்ம பார்க்கலாம். அதிலிருந்து வேறு எப்படி எப்படிலாம் கேள்வி கேட்டாங்கன்னா கேட்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.